उपभीतिनमूर्ध्वभुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखिजाशेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। உபகோசகவித்தியை பற்றி சேவிச்சுக்கோம். பொதுவாக சத்யகாம ஜாபாலி, அவர் ஜாபாலி அவர்கிட்ட போய் சேவிக்கிறான், எல்லாம் உபதேசம் பண்ணுற, அதில் கம் பிரம்ம கம் பிரம்ம அதை மாதிரி எவனொருவன் கண்ணுக்குள்ள பார்க்கப்படுகிறானோ ஒரு புருஷன், அவனையே ஆத்மா, அவனையே அமிர்தம், அவனையே அபயம், அதுவே பிரம்மம் அப்படின்லாம் அவர் உபதேசிக்கிறார். இப்போ இந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஆத்மா யார் அப்படின்ட்டு இங்கே விசாரம் பண்ணுறேன். இந்த கண்ணில் இருக்கிற ஆத்மா ஏன் இதை மாதிரி விசாரம் வரணும்னாக்க, பொதுவாக நம்ம கண்ணில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணில் நான் பார்த்தேன்னாக்க உங்கள் கண்ணில் நான் தெரியுவேன், என் கண்ணில் நீங்கள் தெரிவிங்க, நேர் நேராக இருக்குச்சு, அது பிரதிபிம்பம்னு சொல்லுவோம். அதனால் அந்த பிரதிபிம்பம் கண்ணில் இருக்கே, அதனால பிரதிபிம்பாத்மாவாக கூட இருக்கலாம். அல்லது கண்ணில் இந்திரியம் இருக்குதே, அந்த இந்திரியத்துக்கு ஒரு அதிஷ்டாத்திர தேவதை இருக்கும், அந்த தேவதை கூட இருக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு ஒரு தேவதை இருக்குதே, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது, அந்த தேவதையா இருக்கலாம். அல்லது ஜீவாத்மாவும் சொல்லலாம், ஏன்னா ஜீவாத்மா கூட கண்ணுக்குள்ள இருக்கான்னு சொல்லலாம். அல்லது பரமாத்மா, இப்படி நாலு விதமான சந்தேகம் இங்க. கண்ணுக்குள்ள தெரிகிற பிரதிபிம்பம், நம்ம நம்மளுடைய முகம் இன்னொருத்தருடைய கண்ணுல தெரியறது, நம்ம பார்க்கறது அவன் முகம் நம்ம கண்ணுல தெரியறது, அதனால இந்த பிரதிபிம்பம் கண்ணாடியில பாக்குற மாதிரி அந்த பிரதிபிம்பாத்மாவாக சொல்லலாம். அல்லது இந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாத்து தேவதைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த தேவதை கூட இங்க சொல்லிட்டு போகலாம். அல்லது ஜீவாத்மா தான் அது அப்படின்னு சொல்லலாம். கடைசியில பரமாத்மா அப்படியா, இப்படி நாலு விதமா சந்தேகம் வருது. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், மூணு விதமா சொல்றான், பிரதிபிம்பாத்மாவா இருக்கட்டும், அல்லது தேவதையா இருக்கட்டும், அல்லது ஜீவனாக இருக்கட்டும், மொத்தத்துல பரமாத்மா ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி அவனுடைய கதி இருக்கு. அதுல பிரதிபிம்பாத்மாவே இருக்கட்டுமே ஏன் அப்படின்னாக்க, பிரசித்தவன் நிர்தேஷா, யக எவனொருவன் கண்ணில் பார்க்கப்படுகிறானோ அப்படின்றது, எவனொருவன் அவன் ஆத்மா அப்படின்னு தான் இங்க, எவன் அவன் எவன்றது எங்கேயோ தெரிஞ்சிருக்கு, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதாவது எவன்னாக்க ஏற்கனவே தெரிஞ்சவன் தான் சொல்லுவோம், யாரை நாச்சு நான் பார்த்தனோ அவன் தான் இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து பிரசித்தவன் நிர்தேசம் அதுக்கு பேரு, பிரசித்தமான ஒரு விஷயத்தை சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால பிரதிபிம்பாத்மாவாக இருக்கட்டும், ஏன்னா இது தெரியுது. இன்னொன்னு திருஷ்யத்தே அப்படின்னு வாக்கியம், பார்க்கப்படுகிறது. நீங்க ஜீவாத்மாவோ அல்லது பரமாத்மாவோ தேவதையோ மூணுத்தையும் உங்களால் கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் பிரதிபிம்பாத்மாவோ பார்க்க முடியும். இத கண்ணில் நம்ம முகம் அப்படியே தெரியறது, என்னுடைய முகம் உங்க கண்ணிலையும் உங்க முகம் என்னுடைய கண்ணிலையும் தெரியறது, அது நேர பாக்குற மொழியும். அதனால திருஷ்யத்தை அப்படின்னுட்டு இந்த இடத்துல பிரயோகம் இருக்கு உபநிடத் வாக்கியத்துல, யா ஏஷா அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறானோ, கண்ணுக்குள்ள ஒரு புருஷன் பார்க்கப்படுகிறான், எவன் பார்க்கப்படுகிறானோ அவனையும் ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதனால பிரதிபிம்பாத்மாவாகவே இருக்கட்டுமே, அல்லது ஜீவாத்மாவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னாக்க வந்து நம்ம லோகத்துல என்ன பண்றோம்னாக்க, கண்ணை பார்த்து இவன் உசுரோட இருக்கான் இல்ல, அத மாதிரி இவங்கிட்ட எப்படி இருக்க ஸ்திதி இவன் உடம்பு, கண்ணை பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறமே, கண்ணனுடைய திறக்கிறது மூடுறது அதெல்லாம் பார்த்துட்டு லோகத்துல கண்டுபிடிக்கிறோம், அதனால இவன் உசுரோடு இருக்கானா இல்லையா, இவனுடைய வேலை என்ன, இவன் என்னென்ன காரியம் பண்றான், அதெல்லாம் தெரியும். ஆக அதனால ஜீவாத்மா கூட இருந்துட்டு போட்டுவேன், ஏன்னா ஜீவாத்மா அவனுக்கு கூட கண்ணுல விசேஷமான சந்நிதி
பிரசித்தி இருக்குது. அதனால அவனை கூட சொல்லிக்கலாமே, ஜீவாத்மானே சொல்லலாம். அல்லது ஒரு தேவதா விசேஷம், இந்திரியத்துக்கு ஒரு தேவதை உண்டு, அந்த தேவதை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அந்த தேவதை தான் கண்ணில் பார்க்கப்படுறது, அவன் ஜீவனே கண்ணில் பார்க்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அதனால கண்ணுக்கு பிரதிஷ்டிதமான தேவதை அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே பிரசித்தமான நிர்தேசம் உபபண்ணி பொருந்தி இருக்கும், உபத்தியாகும். பிரசித்தமான நிர்தேசம்னா முன்னாடி தெரிஞ்ச விஷயம்தான் இங்கேயும் சொல்லப்படுறது அப்படின்னுட்டு நிர்தேசம் உபபண்ணமா இருக்கும். அதனால இங்க மூணு தான் இருக்கு, ஒன்னு பிரதிபிம்பம் அல்லது ஜீவன் அல்லது கண்ணுக்கு அதிஷ்டாத்திர தேவதை ஒண்ணு, இந்த மூணு தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். இல்லாத ஒரு பரமாத்மாவை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற ஜீவனையே அங்க கல்பிக்கலாம் அல்லது பிரதிபிம்பத்தை கல்பிக்கலாம், கண்ணுக்கு தேவதை அப்படின்னு கல்பிக்கலாம். சுவாமி வந்து ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்றேன். பாருங்கோ, நம்ம வந்து சித்தோபாயத்தை உட்கொண்டிருக்கோம். நான் உபாசனம் பண்ணினேன்னாக்க அந்த உபாசனமும் உபாயத்தை அனுட்டிக்கிறேன், அதனால பகவான் வந்து சுப்ரீதனா எழுறான். பகவான் சுப்ரீதனாக என்ன பண்றான், நமக்கு பலத்தை கொடுக்குறான். அதனால யாரு உபாசியனோ அவன் சித்தோபாயமாக இருந்துட்டு பலத்தை அனுகிரகிக்கிறான். இது சித்தாந்தம். இப்ப நீங்க பிரதிபிம்பாத்மா அல்லது ஜீவாத்மா அல்லது தேவதைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதுகளை உபாசனம் பண்ணினோம்னாக்க நமக்கு பலன் கிடைக்குமா? அது எப்படி பலன் கிடைக்கும்? ஏன்னா இவைகள்லாம் பலன் கொடுக்காதே. அதனால எப்படி இது பலன்லாம் கொடுக்கும், எப்படி ஏற்க முடியும்? ஏன்னா இவைகள்லாம் பலன் கொடுக்கறது லோகத்துல பார்க்கலையே. கண்ணில் ஒரு ஜீவன் இருக்குது, ஒரு ஒரு ஏதோ பார்க்கணும், ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை நான் உபாசனம் பண்ண எனக்கு கிடைக்குமான்னா அது கிடைக்காதே. அதே மாதிரியாக ஒரு தேவதையோ அல்லது ஜீவாத்மாவோ படத்தை கொடுக்கறது இல்லையே. ஆக இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு சுவாமி சமாதானம் சாய்க்கிறார் தேவதைகள். அது எப்படின்னா நம்ம சுப சகுனம்லாம் பார்க்கணும். ஒரு பால் குடத்தோடு ஒரு பிராமணன் எதிர வந்தான்னாக்கா சுப சகுனம். ஒரு கன்னிகாஸ்திரி குழந்தைய இடுப்புல எடுத்துன்னு வரா, கன்னியாஸ்திரியை பார்த்தாலே சுபம். ஒரு குழந்தையோடு எடுத்துன்னு வந்தான்னாக்கா அது சுபம் அது. அதே மாதிரியாக கருடனை பார்க்குறோம், பசுமாட்டை பார்க்குறோம் எதிர கிளம்புற சமயத்துல, இதெல்லாம் வந்ததுன்னா சுப சகுனம். அதே நிறைய விபரீதமானதெல்லாம் இருக்கு அபசகுணங்கள். அதே மாதிரி சொப்னத்துல தூங்குறோம், தூங்குற சமயத்துல நமக்கு எத்தனையோ கனவுலாம் வருது, அரை மணியமா தூங்குச்சு. அந்த கனவுல வர்றதெல்லாம் சொல்றக்க ரொம்ப குரூப்பியா இருக்கக்கூடியவன் சொப்பனத்துல வந்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு கெடுதல் வரும். குரங்க பார்க்க கூடாது சொப்னத்துல, குரங்க சொப்னத்துல பார்த்தோன்னா கெடுதல் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி நல்லவெல்லாம் சிலதெல்லாம் வரும், அதுவும் இருக்கு. இப்படி இத மாதிரி சகுன சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கு. சகுன சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கிறதுனால இவ நாம என்ன பண்றோம், சகுனம் பாக்குறோம். நம்ம ஊருக்கு கிளம்புறோம், அப்ப எதிர யாரோ ஒருத்தர் வர அவளை பாக்குறோம், பார்த்த உடனே நல்ல சகுனம் கிளம்புறாங்க அப்படின்னு கிளம்பிடுறோம். இப்ப அவளை பார்த்த முடிஞ்சோ அவளை தான் நம்ம பார்த்திருக்கோம், அவளை நம்ம பலன் கொடுக்க போற. நான் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கோசரம் கிளம்புறேன், அப்ப எதிர நல்ல சகுனம் கிடைக்கிறது, அது ஒரு வேத பாராயண கோஷ்டி வருது, அதை பார்த்துட்டு சரி நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்ப இந்த பார்க்கிறனே யாரை பார்த்தோன்னா அவளா எனக்கு வந்து அனுகிரகிக்க போற, அவ பலன் கொடுக்கறது இல்ல. அந்த பார்த்தல்ங்கிற கிரியை தான் நமக்கு கொடுக்கறது. இத வந்து சகுன சாஸ்திரக்காரா உச்சன்ட்டிருக்கா. அந்த மாதிரி கெடுதலையும் கொடுக்கறதும் சரி, அந்த பார்க்கறது அந்த மாதிரி மனுஷா அபிசகுணமா பார்த்தோம்னாக்கா நமக்கு கெடுதல் தான் வரும். இது சாஸ்திரம் சொல்றது. ஆனால் யார பார்க்கிறோமோ அவ நமக்கு கொடுக்க மாட்டான். அவ அந்த இடத்துல அவளுக்கு கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. அவ பாவம் எங்கேயோ போறா எங்கேயோ வரா, நாம கலந்து எதிர நமக்கு எதுவாக போயிடுறது. அதை பார்த்த உடனே இவன் வந்தான்னாக்க அபிசகுணம் நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நாம.
உண்மையிலேயே நம்ம யாரை பார்த்தோமோ அது சுபசகுணமோ அபசகுணமோ யாரை பார்த்தோமோ அவ நமக்கு பணம் கொடுக்கறது இல்லை, நல்லதோ கெட்டதோ அவ கொடுக்கறது இல்லை. அதை பார்க்கறத வச்சுட்டு தான் பார்க்கறது, அதுக்கு பலன் பெருமாள் கொடுக்குற அவ்வளவுதான் அது. அதனால இப்ப நம்ம பார்க்கறது தான் அங்க முக்கியமே தவிர்த்து யார பார்த்தோமோ அவ நமக்கு பலன் கொடுக்குறா அப்படிங்கிறது இங்க இல்லை, அது இல்லை. அதனால இந்த இடத்துல கூட அப்படிதான் பிரதிபிம்பாத்மா கண்ணுல இருக்கு, அதை பார்க்கிறோம், அதை பார்க்கச்ச அது நமக்கு பலன் கொடுக்கறது. அத மாதிரி சொல்லிட்டு போன தப்பு இல்லை, ஏன்னா சகுன சாஸ்திரத்துல அது இருக்கு, சித்தாந்தியும் ஒத்துக்கிறார், பின்னாடி சொல்ல போறார் சித்தாந்தியும் அதை ஒத்துக்கிறது தான். அது ரெண்டு பேருமே ஒத்துண்ட ஒரு விஷயத்த அப்படியே ஏத்துக்கலாமே. இதுக்கு ஓதனவர் பரமாத்மாவை கல்பிச்சு அந்த பரமாத்மாவை பார்த்துச்சாக்க அந்த பரமாத்மா கிட்ட பலவரும் எத்தனை கல்பிக்க வேண்டியதா இருக்கு. அதை காட்டிலும் ஒரு பிரதிபிம்பாத்மா அல்லது ஒரு ஜீவாத்மா அல்லது கண்ணுக்கு அதிர்ஷ்டாத்துரு தேவதை இவைகள் தான் வந்து இங்க இருக்கு, இவைகள் ஏதோ ஒண்ணு இருக்குது. இதை நம்ம பார்க்கிறோம், இதை உபாசிக்கிறோம், எதை பார்க்கிறோமோ அதை உபாசிக்கிறோம், அது நமக்கு பலனை கொடுக்கறது, அதுவே போருமே. அதனால இந்த இடத்துல இது இல்லை, தோஷம் இல்லை. அதனால மூணு விதமா ஒத்துக்கலாம், பிரதிபிம்பாத்மாவாகவோ ஜீவாத்மாவாகவோ அல்லது அதிர்ஷ்டாத்து தேவதையாகவோ ஒத்துக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் அந்தர உபபத்தேக அப்படின்னு சாதிக்கிறார். அந்தரா கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அக்ஷயந்தரா, அவன் யாருன்னா பரமாத்மாதான். ஏன் அப்படின்னா உபபத்தையே பொருந்தி இருக்கு. என்ன பொருந்திருக்கு? ஆத்மா, அமிர்தம், அபயம், பிரம்ம, சம்யத்வாம, அது மாதிரி பாமணி வாமணி இத மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பெருமாளுக்கே உரிய குணங்கள். ஏன்னாக்கா நிருபாதிக ஆத்மத்துவம் நம்மளை ஆள்றது நீண்டா. அந்த மாதிரி அமிர்தம் நிரதிசயமான சுகம்னு அர்த்தம், அபயம் துக்கப்பிராப்தின்றதே கிடையாது, பிரம்ம பிரகத்தா தானும் பெருசா என்று எல்லாரையும் தன் ஆசிரியக்கிறவாளையும் பெருசாக்கிண்டு இருக்கக்கூடிய பரமாத்மா. இதெல்லாம் ஜீவனுக்கு எல்லாம் வருமானா அல்ல, பிரதிபிம்பாத்மாவுக்கு வருமா? அது மாதிரி சம்யத்வாமத்துவம் அனந்த கல்யாண குணங்களோட கூடியது, அது மாதிரி அப்படி அனந்த கல்யாண குணங்களோட கூடின பிரம்மத்தை உபாசிச்சால், இந்த கண்ணில் இருக்கிற புருஷனை உபாசிச்சால் இவனுக்கும் கல்யாண குணங்கள் வரும். ஏதைக்கு சர்வானி வாமான நினைத்து இவன் அல்லவோ நமக்கு அனைத்து கல்யாண குணங்களையும் கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கே, அவனே பலப்பிரதம்னு இருக்கு. நீ பலப்பிரதம் சொல்ற உடனே பிரதிபிம்பாத்மா எப்படி நமக்கு பலம் கொடுக்கும்? அதனால இது வராதே. அத மாதிரி ஏகவு ஏவ பாமணிகி அப்படின்னு இருக்கு, பிரகாசிக்கிறான். அந்த பிரகாசிக்கக்கூடிய பிரம்மத்தை அந்த கண்ணில் இருக்கக்கூடிய புருஷனை உபாசித்தா உபாசிக்கிறவன் இந்த லோகத்தெல்லாம் பிரகாசிப்பான். இத மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பரமாத்மாவுக்கு தான் சரியா இருக்கும், ஜீவாத்மாவுக்கு சரியாகவே வராது. ஜீவாத்மாவுக்கு வராத விஷயத்த வந்தது அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? அதனால ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்காத விஷயத்த இங்க நீங்க வந்து உண்டு அப்படின்னு சொன்னா தப்பு. அதனால இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யார் அப்படின்னா பரமாத்மா தான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ சூத்திரம் சேமிக்கலாம். அந்தர உபபத்தே சாந்தோக்கியே ஏஷா அந்த அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மேதி உவாச்ச ஏததமிருதம் அபயம் ஏதத் பிரம்ம அப்படின்னு இருக்கு. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அவன் பார்க்கப்படுகிறான், அவனே ஆத்மா அப்படின்னு உவாச்ச சொன்னார். சத்யகாம ஜாபாலர் தன்னுடைய சிஷ்யனான உபகோசரனுக்கு உபதேசிக்கிறார் உவாச்ச.
அதை சொல்லிட்டு அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் தான் ஆத்மாவாக இருக்கிறான், அமிர்தமாக இருக்கிறான், அபயமாக இருக்கிறான், பிரம்மமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற இடத்துல இத்தியத்துல அக்ஷயாதாரக புருஷ கண்ணுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய புருஷன் கிம் பிரதிபிம்பாத்ன ஜீவ தேவதா விசேஷ அந்யதமஹ பிரதிபிம்பாத்மா ஜீவாத்மா தேவதா இந்த மூணுல ஒன்னா அந்யதமஹ மூணுல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு அப்படியா உத பரமாத்மேக்கு சந்தேகம் அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வருது சித்தாந்தி பூர்வபக்ஷம் சொல்றான் ஏழு அந்யதம இது பூர்வபக்ஷம் மூணு பேர ஒத்தந்தான் பரமாத்மாலாம் கிடையாது குதஹ ஏஷா திருஷ்யதே இது பிரசித்தவத் சாட்சாத்கார நிர்தேசா யஹ அப்படின்றதுனால எவன் ஒருவன் அப்படின்னு சொல்றது இது பிரசித்தான் நிர்தேசம் அது மாதிரி திருஷ்யதேன்னு சாட்சாத்கார நேர பார்க்கப்படுறது நேர பார்க்கப்படுறதானது இங்க சொல்லப்பட்டிருக்குது நேர பார்க்கப்படுறது இங்க சொல்லப்பட்டிருக்குது அதனால ரெண்டு காரணம் பிரசித்தவன் நிர்தேசம் ஒண்ணும் அது மாதிரி சாட்சாத்காரம் திருஷ்யதே அப்படின்னுட்டு அப்ரோக்ஷம் நேர பாக்குறது அது இங்க சொல்றது அது பிரதிபிம்பாத்மாவுக்கு தான் வரும் லோகத்துல பிரதிபிம்பாத்மா பிரசித்தி எல்லாரும் அவங்க உங்கள நான் தெரியும் பத்தியா அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி பார்க்கப்படுறது ரெண்டுமே இருக்குது இங்கு அதனால இங்க பிரதிபிம்பாத்மா தான் அல்லது ஜீவாத்மா அதுவும் லோகத்துல உண்டு ஏற்கனவே சொல்லிட்டோம் அல்லது ஒரு கண்ணுக்கு தேவதா விசேஷம் இந்திரியத்துக்கு அப்படின்னு பூர்வபக்ஷத்தில அபிப்பிராயம் பிராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற பரமாத்மைவ அயம் அக்ஷாதார புருஷ கண்ணுக்குள்ள இருக்க கண்ணுக்கு ஆதாரமாக இருக்கிற புருஷன் பரமாத்மா தான் ஏன் அப்படின்னு அக்ஷி புருஷ சம்பந்திதையா அக்ஷி புருஷன் கண்ணுல கண்ணில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு சம்பந்தமாக சுருயமான அங்க ஓதப்படுகிறது என்னென்ன நிருபாதிக ஆத்மத்துவம் நிருபாதிக அமிர்தத்துவம் அபயத்துவம் பிரம்மத்துவம் சம்யத்வாமத்வாதய பரமாத்மன் ஏவ உபபத்தியந்தே பரமாத்மா கிட்டதான் இந்த குணங்கள்லாம் பொருந்தி இருக்கும் ஆத்மத்துவம் நிருபாதிகமான ஆத்மத்துவம் அது மாதிரி அமிர்தத்துவம் அந்த மாதிரி அபயத்துவம் பிரம்மத்துவம் இதெல்லாம் கல்யாண குணாகரத்துவம் இதெல்லாம் அவனுக்கு ஒண்டிதான் பரமாத்மாவுக்கு ஒண்டிதான் பொருந்தி இருக்கும் வேற யாருக்குமே வராது ஆனா பரமாத்மன்னே உபபத்தியந்தே பிரசித்த நிர்தேசம் இருக்கே ஏஷ அப்படின்னு இருக்கு எங்கேயோ பார்க்கப்பட்டிருக்கான் எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கான் பிரசித்தி இருக்குதேன்னா அதுக்கு சமாதானம் சொல்ற பிரசித்தவன் நிர்தேசஸ்ட எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அது வந்து இது இருக்கு பாருங்க அந்தர்யாமி புத்தாளகன் புத்தாளகன் அடுத்த வரைக்கும் நான் வரப்போறது அதனை சொல்லச்சே எவனொருவன் கண்ணுல இருக்கானோ கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷனை பத்தி அங்க சொல்றது எஸ் சக்ஷுன்னு எஸ் சக்ஷுஷாக அந்தரக என் சக்ஷு நினைவு அப்படின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு அந்த பிரசித்தி தான் இந்த சொல்லப்படுறது அப்படி பிரசித்தி சொல்லப்படுறதுனால பிரசித்தவன் நிர்தேசம் சரியா போயிடுச்சு ஏன்னா கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் அமிர்தா ஏகத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தான்னு அங்க வாக்கியம் இருக்கு அப்படி இருக்கிறதுனால அதுதான் இங்க பிரசித்தமானது இங்க திரும்ப அனுவாதம் பண்ணப்படுறது சுத்தந்த பிரசித்தேகே உபபத்தியதே அங்க பிரசித்தி இருக்கிறதுனால இங்க பொருந்தி இருக்கு அதனால ஒரு தோஷம் இல்லை நேர பாக்குறதுன்றது அது எப்படி சாட்சாத்கார்ன்றது பிரதிபிம்பம்னாக்க ஒத்துக்க முடியும் ஏன்னா கண்ண நேரம் நம்ம பார்க்கணும் ஆனா நீ பரமாத்மான்னு சொன்னியானாக்க நேரம் பார்க்கறதுன்றது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா அது என்னன்னா அது உபாசன நிஷ்டானாம் யோகினம் நேரம் பார்க்கறதுன்றது நமக்கு இல்லை உபாசகால் இருக்காத யோகிகள் அவா பெருமாள் ஏரணக்கன்னு தியானம் பண்ண நேர பெருமாள் வந்து நின்றுருவார் அப்ப அவளுக்கு சாட்சாத்தான ஆகுது அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த இடத்துல ஒரு தோஷம் இல்லை அதனால பூர்வபக்ஷின்னு சொன்ன ஹேத்து ரெண்டு
பிரசித்த நிர்தேசம் ஒன்னும் சாட்சா நிர்தேசம் ஒன்னும் இந்த ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும். பிரசித்த நிர்தேசம்ன்றது அந்தர்யாமி பிராமணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷனை அந்தர்யாமியாக அமிர்தனாக ஆத்மாவாக அங்க சொல்றது. அதுதான் இங்க திருப்பி சொல்லப்படுறது. அங்க பிரசித்தமானத இங்க திருப்பி சொல்றது, அனுவாதம் பண்றது. அதே மாதிரி சாட்சா்காரம்ன்றது யோகிகளுக்கு பிரமா சாட்சா்காரமான நேரம் வந்துருமா. அவர்களுக்கு அறியாமை தமர்களுக்கு எளியாமைன்னு தமர்களுக்கு அவர்களுக்கு தமர்களுக்கு எளியாமை பக்தர்கள்னா ரொம்ப சுலபனவன் வைஷ்ணவ சேவை கொண்டா கூப்பிட்டு தூரத்தில் இருக்கின்ற அருள்யோ அந்த மாதிரி ரொம்ப பரம சுலபனவன். அதனால யோகிகளுக்கு அது அத மாதிரி இது வந்து அவளுக்கு பதில். நமக்கு நமக்கு என்ன யுக்தின்னா இங்க சொல்லப்பட்ட திருத்தல்யான குணங்கள் அனைத்தும் பரமாத்மனாக்கே பொருந்தி இருக்கனே தவிர்த்து வேற யாருக்கும் பொருந்தி இருக்காது. இவ சூத்ராத்து சூத்ராத்தம் என்ன அப்படின்னா அக்ஷந்தரா பரமாத்மா, கண்ணுக்குள்ள இருக்கிற ஆத்மா உள்ள கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் பரமாத்மா தான். ஏன்னா சமயத்வாமத்வாதீனாம் குணானாம் அத்தரையும் உபபத்தேயே கல்யாண குணாகரத்துவம் சர்வ பிரகாசகத்துவம் அந்த மாதிரி நிருபாதிக ஆத்மத்துவம் முதலான கல்யாண குணங்கள் இந்த குணங்கள்லாம் அந்த பரமாத்மா கிட்ட தான் பொருந்தி இருக்கும். அதனால இந்த அந்தர உபபத்தேகே என்ற சூத்திரத்தினால இது சொல்லப்பட்டதாகிறது. பரமாத்மா தான் கண்ணுக்குள்ளே இருக்கிற புருஷன், பரமாத்மாவோ ஜீவாத்மாவோ இல்லை அப்படின்னு ஆகுது. அதுக்கப்புறம் இரண்டாவது சூத்திரம் ஸ்தானாதி வியபதேசாச்ச, ஸ்தானாதி வியபதேசம் அதாவது கண்ணுக்குள்ள ஸ்தானம் இருக்கிறது ஆதி சித்தத்தினால நியமனம் பண்றது அந்தர்யாமியா இருக்கிறது அத மாதிரி சரீரிய ஆத்மாவா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ் சற்றுன்னு அந்த மாதிரி வாக்கியங்கள்ல அந்தர்யாமி பிராமணத்துல ஸ்பஷ்டமா சொல்றது. லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் நிர்தேசம் பண்ணி அந்தந்த வஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் யாருன்னா பரமாத்மா, அவனே அந்தர்யாமி அவனே அமிர்தன் அப்படின்னு அங்க சொல்றது. அது நியமனம் எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள நியமனம் பண்றதுலாம் பிரதிபிம்ப ஆத்மா நம்மள என்ன நியமனம் பண்றது அல்லது ஜீவன் உள்ள நியமனம் பண்ணலையே இந்திரிய தேவதையும் நம்மள நியமனம் பண்ணல அதனால அதெல்லாம் சரியில்லாது. அதனால திருஷ்யதைன்றது கூட இது ஏற்கனவே சொன்ன யோகிகள்லாம் அதை பார்க்கறா. அதனால இது அந்த எஸ் சக்ஷன் அப்படின்னுட்டு கண்ணுக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நியமனம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விபதேசங்கள்லாம் கூட இந்த பரமாத்மாவை தான் கண்ண இருக்கிறோம்னா சாதிக்குமே தவிர்த்து வேற எந்த ஆத்மாவையும் சொல்லாது. பிரதிபிம்பாத்மாவையோ ஜீவாத்மாவையோ எல்லாம் சித்திக்க சொல்லவே சொல்லாது. ஸ்தானாதி விபதேசாச்சு ஸ்தானம் ஸ்திதி, ஸ்தானம்னா ஸ்திதி இருத்தல் கண்ணுக்குள்ள இருத்தல் பரமாத்மனையே எஸ் சக்ஷுஷி திட்டன்னு இத்தியாதோ சக்ஷுஷி ஸ்திதி நியமனாதீனாம் ஆதிசத்துவத்தினால நியமனம் சர்வசரீரித்வம் அந்தர்யாமித்வம் ஆத்மத்துவம் அமிர்தத்துவம் இதெல்லாம் நியமனாதீனாம் வியபதேசாச்ச, வியபதேசம் அங்க அழகாக உபதேசிக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அயம் பரமாத்மா இங்க பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். ஜீவாத்மாவோ அல்லது பிரதிபிம்பாத்மாவோ இந்திரிய அதிஷ்டாத்து தேவதையோ கிடையாது அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்தினுடைய சுவாரஸ்யம். அந்த காலத்துல 98 99 தெரியாது 2008 2009 அடியேன் இந்த அதிகரணத்தை ஆண்டவன் ஆசிரம சதசுர பாதுகா விகார விருத்த சபையில விஞ்ஞாபிச்சுருக்கேன். அப்போ என்ன சார் சுவாமி வரதாச்சாரிய சுவாமி கருணாகராச்சாரிய சுவாமி சிவசங்காச்சாரிய சுவாமி ஒரு மகான்கள்லாம் எழுந்துருந்தார். அப்போ அடியான ஆண்டவன் வந்து கேள்வி கேட்டாச்சு வந்து கண்ணுக்குள்ள புருஷன் இருக்கான்னு சொன்னீங்க எந்த கண்ணுல இருக்கான் அந்த அந்தர்யாமி எந்த கண்ணுல இருக்கான். அடியான் வந்து ஒரு இடம் தெரியும் அது சொல்லிட்டேன் தட்சிணி அக்ஷன்னுட்டு பிரதாரணி ஒரு இடத்துல இருக்குது அதனால வலது கண்ணுல இருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவன் அப்ப இடது கண்ணுல யாரு இருக்கா சொல்லு அது எனக்கு தெரியாது தெரியாது நான் ஆனா அச்சு எதையாவது ஒண்ணு அச்சு விட்டுட்டு
இப்படி இப்படி ஏதோ சொல்லி வச்சுட்டு நான் சொன்னது சரியா போயிட்டு பிரமாணம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தப்பா சொல்றேன்னு கவலை இல்லை, நீ சொல்றது தப்புப்பா அப்படின்னு சொல்லிடுவா. அரியன் சொன்னது சரியா போயிடுத்து, ஆனா பிரமாணம் கேட்டானாக்கா நீ வந்து பிரமாணம் தெரியாது. பிரமாணம் தெரியாததுனால மாட்டின்ட்டா என்ன பண்றது? அதனால என்ன பண்ண, எனக்கு அது எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஆண்டவன் வந்து சுதப்பிரகாசியை எடுத்து அனுகிரகிச்சாச்சு, கருணாகராச்சாரு சொல்லி ஆசையிட்டு. அதுல பார்த்தாக்கா இடது கண்ணில் பிராட்டி இருக்கா, ஸ்ரீரசி விராடசி அப்படின்னுட்டு பிராட்டி இருக்கா. ஒரு கண்ணில் பிரம்மாளும் வலது கண்ணில், இடது கண்ணில் பிராட்டியும் இழந்துள்ள இருக்கா. அப்படி ரெண்டு பேரும் இழந்துள்ள நம்மளை அனுகிரகிக்கிறா பாசத்தால அது சொல்லி அனுகிரகிச்சாச்சு. உடனே ஆண்டவன்கிட்ட அந்த சபையிலே அதை என்னையா வச்சேன், நாங்கெல்லாம் சபைக்கு வருது இதுக்கோசரம்தான், பெரிய மகான்களுடைய அபூர்வமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ, அதுக்கோசரம்தான். அதனால இது இது அடைய அனுப்புற ரங்கநாத பாதையில தேன் துளிகள் அப்படின்ற தலைப்புல இதை எழுதியிருக்கேன் அடியன். இவ அதனால என்னன்னா ஆண்டவன் அற்புதமான விஷயம் சாதிச்சாச்சு, சுதப்பிரகாசம் இருக்குன்னுட்டு அரியனுக்கு குறிக்கல தெரியல, அரியன் பார்க்கல அப்போ. அதுக்கப்புறம் அந்த கிரந்தத்தை பார்த்து தெரிஞ்சினேன். அதனால எதுன்னு இப்ப என்ன எடுத்து, கண்ணுக்குள்ள பகவான் இருக்கான், அதுக்கு இது ஒரு ஹேது. ஏன்னா ஒரு கண்ணில் ஒரு புருஷன் இருக்கான் வலது கண்ணில், அப்ப இடது கண்ணில் பிராட்டி இருக்காளோ இல்லையோ, பிராட்டி இருந்தானாக்கா வலது கண்ணில் ஒரு சாதா புருஷன் இருப்பானா? சாக்ஷா சிவபதியான எம்பெருமான் தானே அங்கே இருப்பான். இந்த கண்ணில் பிராட்டினாக்கா இன்னொரு கண்ணில் பிராட்டியினுடைய பர்த்தாவான எம்பெருமான் தானே இருப்பான். அதனால இது ஒரு ஹேதுவா போயிடுது அப்படின்னுட்டு அழகா சாதிச்சாச்சு. இது இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். மூணாவது சூத்திரம் சுக விசிஷ்ட அபிதானா தேவத்தை என்று ஏற்கனவே பார்த்தோம். வித்யை சேவிச்சு கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு, கம் அப்படின்னாக்க சுகம்னு அர்த்தம், கம் அப்படின்னா ஆகாசம். அதனால இந்த சுக விசிஷ்டமான பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சுக சுகத்தோட கூடின எம்பெருமான் அந்த கம்னு இருக்கு, ஆகாஷ வாக்கியம் கம் அப்படின்னு. அதனால அபரிச்சின்னமான சுகத்துடன் கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அங்க தெரியறது. அப்போ அப்படிப்பட்ட புருஷன் அந்த பரமாத்மா எங்க இருக்கான்? உபாசனத்துக்கு ஸ்தானம் சொல்லணும் இல்லையோ, எந்த இடத்துல அவன் இருக்கான்னு சொல்லணும் இல்லையோ. அதனால உபாசன ஸ்தான விதானார்த்தம் தான். அத மாதிரி இந்த அந்த வித்யக்கு கண்ண சுகத்தோட கூடின அபரிச்சின்னமான சுகத்தோட கூடின பிரம்மம் அது உபாசியம். அந்த உபாசியம் எங்க இருக்கு, ஸ்தானம் என்ன அப்படின்னு ஸ்தானம் சொல்லணும். அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உபாசியத்துக்கு என்னென்ன குணம் இருக்கு, உபாசிக்க வேண்டிய குணங்கள் சொல்லணும் இல்லையோ. அது என்னது அப்படின்னாக்க சம்யத்வாமத்துவம், பாவனித்துவம், அந்த மாதிரி அமிர்தத்துவம், ஆத்மத்துவம், இத மாதிரி இருக்கிறதெல்லாம் இது அத்தனையும் சேர்ந்து இங்க சொல்றது. சுக விசிட்ட அபிதானா தேவதை, அபரிச்சின்னமான சுகத்தோட கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அது சொல்றதுனாலையும் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது இந்த ஆத்மா அது கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யார் அப்படின்னாக்க, இதுதான் பரமாத்மாவுக்கு தான் இது வரும், ஜீவாத்மாவுக்கு இது வராது. அதனாலையும் இது ஒரு ஹேது. சுக விசிட்ட அபிதானா தேவத பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம இது சுக விசிஷ்டதையா பிரகிருதீவ பரஸ்ய பிரம்மணா. சுக விசிஷ்டமான எம்பெருமான் பிரம்மம் பிரம்மணா அக்ஷி ஆதாரத்தையா, அக்ஷிக்கு கண்ணுக்கு ஆதாரமாக உபாசியத்துவ அபிதானாச்ச, உபாசியத்துவன்றது இங்க சொல்லப்படுகிறது. அதனால அதனால கூட அயம் பரமாத்மா ஏவகாரம் இருக்கு சுகபிதிஷ்ட அபிதானா தேவச்ச அப்படின்னுட்டு. அதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தம்னா ஏவகாரா அசேவ ஹேதோகோ நைரபேட்ச அவகமாய, அபரிச்சேதமான சுகம் யாருக்கு இருக்கும், பரமாத்மாவுக்கு தான். வேற எந்த காரணமும் வேண்டாம், வேற எந்த ஹேதுவை வச்சு இந்த கண்ணில் இருக்கிற புருஷன் பரமாத்மான்னு சாதிக்க வேண்டாம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த அபரிச்சின்னமான
சுகத்தை உடையவன் தெரிஞ்சிருந்தாலே போறோம். இந்த ஹேதுவே பரமாத்மா சாட்சி, வேற ஹேது இல்லாமலே இது சாதிச்சு விடலாம். அதனால பிராணோ பிரம்ம கம்பிரம்ம கம் பிரம்ம இது சுகவிசிஷ்டசிய, என்னன்னா சர்வ பிராண ஹேதுவா இருக்கான் பிரம்மம். அந்த மாதிரி சுகவிசிஷ்டனா இருக்கான், அந்த சுகமும் அபரிச்சின்னமா இருக்குது. அதுக்கோசரம் சொல்ல வந்தது. அதனால ஹேதோகோ நைரபேட்சி அவகமாய, வேற ஹேதுவுமே வேண்டாம், இந்த ஹேதுவனாலேயே தெரிஞ்சுடலாம் பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான்னு. அதனால இந்த ஆத்மா கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மா சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதுக்கப்புறம் ஆமா நீ வந்து பிராணோ பிரம்ம இருக்கு, கம் பிரம்ம இருக்கு, கம் பிரம்மன் இருக்கு, இதெல்லாம் திருஷ்டி விதியா கூட வச்சுக்கலாமே. அதாவது லோகத்துல நம்ம பிராணனம் பண்றோம், பூச்சி விடுறோம், அதெல்லாம் இருக்கு, அதுதான் பிரம்மம். அந்த பிராணன பிரம்மமா பாரு. லோகத்துல நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம், அந்த சுகம்தான் பிரம்மம்னு பாரு. அல்லது கம் பிரம்ம ஆகாசம், அதுதான் பிரம்மன்னுட்டு திருஷ்டி விதியா இருந்து போட்டுவேன். அதனால இந்த பிரம்மம் தான் பரம்பிரம்மம் தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதற்கு சமாதானம். அத ஏவன அத ஏவச்ச ச பிரம்ம, அத ஏவச்ச ச பிரம்ம சக பிரம்ம. இந்த அக்ஷிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய புருஷன் இருக்கானே அவன்தான் பிரம்ம. அத ஏவ எதகா, ஏன் அப்படின்னா இங்க என்ன நம்ம ஏற்கனவே அந்த வித்தியை சேவிச்சோம். அந்த வித்தியை சேவிச்சோம் என்ன சேவிச்சோம், இந்த உபகோசலன்ற ஒரு பிரம்மச்சாரி 12 வருஷத்துக்கு மேல ஆச்சாரியருக்கு சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கான், அவருடைய அக்னிகளுக்கு சுசுரூஷம் பண்றான், ஆனால் பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறார். எனக்கு மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுட்டு நான் உபாசனத்தை அனுஷ்டிக்கணுமே, எனக்கு எதுவுமே ஒன்னும் சொல்லி தரலையே அப்படின்னுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அதுவும் சம்சார பீதி, சம்சாரத்துல பயம், அந்த மாதிரி இருக்கிற அவனுக்கு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தினுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை உபாசிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய கதி அர்ச்சிதாதி கதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அங்க போய் என்ன அனுபவிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கணும். அதனால இதுங்க என்ன பண்ணிடுங்க அக்னிகள் எதை பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்மன் உபதேசிச்சது இவனுக்கு புரிஞ்சுது. பிராணோ பிரம்மன் புரியுது, கம் பிரம்ம கம் பிரம்மன்னு எனக்கு புரியலையே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவன் கேட்கறான் உபகோசல. அதற்கு பதில் எது கம்மோ அதுதான் கம், எது கம்மோ அதுதான் கம், அதாவது எது சுகமோ அதுதான் அபரிச்சின்னம், எது அபரிச்சின்னமோ அதுதான் சுகம் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லிட்டதுனால அபரிச்சின்ன சுகஸ்வரூபம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிராணங்கஸ்மை ததாகாசம் சோச்சு, இந்த பரமாத்மாவை பிராணனாகவும் ஆகாசமாகவும் இந்த அக்னிகள் எல்லாம் சொல்லித்து உபதேசிச்சது அப்படின்னு அங்க முடியறது. அதனால அதையேவ இங்க கஷப்த அபிதேய சக ஆகாஷ அபரிச்சின்ன சுக விசிஷ்டம் தான். கம் அப்படின்றதுனால அபரிச்சின்னு அர்த்தம், கம்னாக்க சுகம்னு அர்த்தம். அதனால அபரிச்சின்னமான சுகத்தை உடையவன் அப்படின்ற ஒரு ஹேது ஒரு கொஞ்சம் அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இது பரபிரம்மம். நமக்கெல்லாம் பரிச்சின்னமான சுகம், அது கூட கொஞ்சம் சுகம், அதிக துக்கம். ஆனால் பரமாத்மாவுக்கோ அதிக சுகம், சுகத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஆனந்தம் அவனுக்கு இருக்கு. அதனால இங்க பரம்பிரம்மன் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை ஹேது சொல்றாரு பாருங்க, இப்ப ஸ்ரீசுக்தி சேர்த்தா தெரியும். அத ஏவச்ச பிரம்ம எதா, எந்த காரணத்தினால தத்ர அங்கு அந்த சசிகாம ஜாபாலர் இருக்கிற அவருடைய ஆசிரமத்துல பவபய பீதாய உபகோசலாய, பவம் அப்படின்னா சம்சாரம், அந்த சம்சாரத்தினால பயம் வந்துருச்சு, அதனால இவன் பயந்து போயிருக்கான் பீதி. அப்படிப்பட்ட உபகோசலனுக்கு பிரம்மஸ்வரூப ஜிக்யாசவே, அதனால எனக்கு சந்தானம் போகணும்னா மோட்சம் கிடைக்கணும்னாக்க பிரம்மஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும்,
பிரம்மஸ்வரூப ஜிஜாசவே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு கஞ்சது கஞ்சன விஜயானாமி இது பிரச்சு அவன் கேட்கிறான், எனக்கு பிராணம்னா தெரியுது, ஆனா கம் 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 அப்படின்னு ரெண்டு சொன்னீங்களே அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல, இது பிரச்சதை. இந்த மாதிரி கேள்வி கேட்டவனுக்கு எத்வாவகம் ததேவகம், எதேவகம் ததேவகம், எது சுகமோ அதுதான் ஆகாசம், எது ஆகாசமோ அதுதான் சுகம். இது அந்யோன்ய விவச்சேத கதையா, ஒண்ணுக்கொண்ணு தள்ளாம ஒண்ணுக்கொண்ணு சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. என்ன அர்த்தம், அபரிச்சின்ன சுகஸ்வரூபம், ரெண்டு ஒண்ணுக்கொண்ணு அண்மையிச்சு அர்த்தம் சொல்றது. அபரிச்சின்னமான சுகஸ்வரூபமான பிரம்மம் தான் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பிரம்மேதி அபிதாய பிராணங்க பிராணஞ்சக அஸ்மை தது ஆகாசஞ்ச ஊச்சுகு, ஆகாசத்தை கூறுகின்றன பிராணம் ஆகாசம் அஸ்மைச்ச ஊச்சோ, அவனுக்கு அவனுக்கோசரம் அந்த உபகோசரனுக்கோசரம் இந்த பிராணன் நீ தெரிஞ்சுட்டு இருக்க. பிராணன்றது அவன் அவன் சொல்லிட்டான், எனக்கு பிராணம்னா தெரியுது ஆனால் இந்த கம் கம் தான் எனக்கு புரியல அப்படின்னு அவன் கேட்கிறான். பிராணன்னு அவன் பிரம்மன் தெரிஞ்சுட்டு இருந்தியோ, அப்போ அந்த பிராணம் தான் கம் அதுதான் கம் அப்படின்னு ரெண்டுமே அதுதான். அதனால அதான் உபதேசிக்கிறது இந்த அக்னிகள். அது சொல்ற அதையேவ கஷத்த அபிதேய சக ஆகாஷ கம் அப்படின்னாக்கா ஆகாசம் அர்த்தம், கம் அப்படின்னாக்கா அதாவது முதல் க அது போட்டா சுகம்னு அர்த்தம், ரெண்டாவது க போட்டாக்கா அது ஆகாஷம்னு அர்த்தம். அதனால கஷப்த அபிதேய சக ஆகாஷ அந்த ஆகாசமானது அபரிச்சின்ன சுக விசிஷ்டம் பரம் பிரம்ம, இவ அபரிச்சின்னமான சுகத்தோடு கூடின பரபிரம்மன் தான் இந்த இடத்துல ஆகாசம். அதுதான் எதேச ஆகாச ஆனந்தோன சாத், ஆகாசத்த வாக்கியமான ஆனந்த சுரூபனான எம்பெருமான் இல்லைன்னா நமக்கெல்லாம் ஆனந்தமே வராது அப்படின்ட்டு அங்க வந்து இருக்கு. தைத்திரிய உபநிடத்துல தைத்திரிய உபநிடத்துல அது மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆகாசத்த வாக்கியனே அபரிச்சின்னமான சுக விசிஷ்டன், இந்த அபரிச்சின்னமான சுக விசிஷ்டத்துவன்றது பிரம்மத்துக்கு தான் வரும், வேற எதுக்கும் வராது. அதனால சர்வ பிராரண ஹேது அந்த மாதிரி ஆகாசமா இருக்கிறது, அது மாதிரி அபரிச்சின்னமான சுகத்தோடையதா இருக்கிறது. இது அத்தனையும் பரமாத்மாவுக்கு தான் வருமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. அதனால அபேவச பிரம்ம அப்படிங்கிற சூத்திரத்தினாலையும் பரமாத்மா சாதிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் ஸ்ருதோபனிஷக்க கத்திய விதானாச்ச, அந்த அக்னிகள் என்ன பண்ணிட்டு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியஸ்துதே கதிம் கத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. உனக்கு ஆச்சாரியர் தான் அர்ச்சராதி கதியை பத்தி உனக்கு உபதேசிப்பார், ஏன்னா எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, அது முக்கியமான பலன், அது இங்கேருந்து கிளம்புறமும் இல்லையோ, அதனால அவர் தான் உனக்கு உனக்கு உபதேசிப்பார் சொல்லிட்டு போயிடுச்சு அந்த அக்னிகள். அதனால ஸ்ருத உபனிஷத்கை ஸ்ருதோபனிஷத்கை அதாவது பிரம்ம யாசாத்தியத்தை தெரிஞ்சின்றவா, உபனிஷத்துல சொல்லப்பட்ட பிரம்மம் அந்த பிரம்மத்தை இவ தெரிஞ்சின்றவா அறிஞ்சின்றவா உபதேசத்தினால அறிஞ்சின்றவா, அது ஸ்ருத உபனிஷத்கை உபனிஷத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவா. உபனிஷ தத்துவம் என்ன, பிரம்ம யாதாத்மியம் தானே, அது வந்ததுன்னு அர்த்தம். அதிகத பிரம்ம யாதாத்மேகி பிரம்ம யாதாத்மியத்தை தெரிஞ்சின்றவா அடைஞ்சவான்னு அர்த்தம். அவளால பிரம்ம பிராப்தியை பிரம்மத்தை அடைவதற்கு யா கதிகி எந்த மார்க்கம் சொல்லப்படுறதோ அது என்னது, அர்ச்சிராதிகி அர்ச்சிராதி கதி, அது அதிகந்தவியதையா அவகதா அதிகந்தவியம், அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னாக்கா அனுசந்தானம் பண்ணணும், நித்தியோட உபாசனம் பண்ணச்ச இந்த மார்க்கமாக தான் போகணும், இந்த மார்க்கமாக தான் போகணும், அந்த மார்க்கம் கூடாது அப்படின்னுட்டு அனுசந்தானம் பண்றதுக்கு கொள்ளியோ, இதுதான் இந்த இடத்துல உபதேசம் பண்றது. அதனால அதிகம் தவியதையா அவகதா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்ருத்தியந்தரே தஸ்யாச்ச ஸ்ருத்தியந்தரே, ஸ்ருத்தியந்தரேனா பஞ்சாக்னிச்சியை மூணாவது அத்தியாயத்துல வரும், அது மூணாவது அத்தியாயத்துல சொல்லப்படுது. அதனால பஞ்சாக்னிச்சியன்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு, இதுவோ நாலாவது அத்தியாயம்,
அதுவோ அஞ்சாவது தியானம் அஞ்சாவது பிரபாடகம் அதுல வரப்போறது சாந்தோக்கியோபநிஷத்திலேயே. அதனால ஸ்ருத்தியந்தரே வேற வாக்கியத்துல சொல்லப்பட்டது. தஸ்யாஸ்த அதே அச்சுராதி கதிக்கு இஹ அக்ஷி புருஷம் சுலபதாக எஸ் சக்ஷுஷி யஹ சக்ஷுஷி ஏஷோ அந்தரிக்ஷிணி புருஷோ திருஷ்யதுன்னு இங்க இருக்கு. அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷனை எவன் உபதேசமாக வாங்கிக்கிறானோ அந்த வித்தியைய அவனுக்கு சுதவதாக அதிகந்தவியதையா தே அச்சிடமேவ அபிதம் வெப்பவந்தி அப்படின்னு நீங்க உபதேசிக்கிறோம். அந்த யாரு கண்ணுக்குள்ள இருக்க புருஷனை உபாசிக்கிறானோ அவெல்லாம் என்ன பண்ற அச்சிராதிகதியை அடைகிறார்கள் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இத்தியாதினா அபிதானாது அக்ஷி புருஷ பரமாத்மா. அக்ஷி புருஷன் இங்க பரமாத்மா தான். ஜீவாத்மாவோ பிரதிபிம்பாத்மாவோ அல்லது அந்த இந்திரிய அதிஷ்டாத்து தேவதையோ கிடையாது அப்படின்னு நீங்க சத்தியம் வச்ச கடைசி சூத்திரம் அனவஸ்திதேகே அசம்பவாச்ச நேதர ந இதரக பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனான ஜீவனோ பிரதிபிம்பாத்மாவோ அல்லது இந்திரிய அதிஷ்டாத்து தேவதையோ ந இல்லை. அக்ஷி புருஷன் அது இல்லை. இவா மூணு பேர் இல்லை, பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து பிரதிபிம்பாத்மாவை பாக்குறோம், கண்ண பிரதிபிம்பத்தை பாக்குறோம். எப்ப பாக்குறோம்? நான் கண்ணை திறந்திருந்தேன்னா அப்ப நீங்க பார்த்தாக்கா உங்க முகம் அதுல தெரியும். நான் கண்ணை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் மூஞ்சி திருப்பிட்டேன்னாக்கா தெரியாதே. அதனால நியதமா இல்லையே, நியதமா அனவஸ்திதி எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லையே, அனவஸ்திதே. அந்த மாதிரி அமிர்தத்துவம் சம்யத்வாமித்வம் இவைகள்லாம் அசம்பவாது. அந்த ஜீவாத்மாவுக்கோ பிரதிபிம்பாத்மாவுக்கோ யாருக்குமே சம்பவிக்காது. முன்னாடி என்ன சொன்னார்? பரமாத்மாவுக்கே சம்பவிக்கும்னு சொன்னார். இப்போ ஜீவாத்மாவுக்கோ பிரதிபிம்பாத்மாவுக்கோ இவைகள்லாம் சம்பவிக்காது. அங்க ஸ்தானாதி உபதேசாச்சு சொன்னார். கண்ணுல கண்ணு ஸ்தானமா இருக்கு எம்பெருமானுக்கு, அதுல நித்தியபடி வசிக்கிறான், எப்பொழுதும் நியமனம் பண்றான், சரீரமா இருக்கான், அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லிடுத்தோம். ஆனால் ஜீவாத்மாவுக்கோ பிரதிபிம்பாத்மாவுக்கோ நியமையின அவஸ்திதி இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்றது இல்லை. அந்த மாதிரி கல்யாண குணாகரத்துலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால சமத்வாமத்வாதீனான் அசம்பவாத்து ந சக அக்ஷியாதார. அந்த பிரதிபிம்பாத்மா முதலானவைகள்லாம் அக்ஷியாதார புருஷன் இல்லை. அப்ப யாருன்னா பரம புருஷன், அவன்தான் வேதமிரதம் அபயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். கொண்டாடப்பட்டுவாங்க இல்லையோ, அதனால அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். அதனால இந்த உபகோசல வித்தியில அது ஏழோ அந்தரிக்ஷி புருஷோ திருஷ்யதே அப்படின்னு சொல்லி சம்யத்வாம்சம் அத மாதிரி அந்த இதெல்லாம் அச்சிராதிகதி இத்தனையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்ச்சனாதிபதி சாதாரண ஜீவனை உபாசிக்கிறவனும் கிடையவே கிடையாது, பரமாத்மா உபாசிக்கிறவனு தான் வரும். அதனால இங்க இந்த வித்தியினால அனுகிரகிக்கப்பட்டவன் பரமாத்மா, நமக்கு வந்து உபதேசிக்கப்பட்டிருக்கான் இந்த உபாசனத்தை பண்ணணும் அப்படின்னுட்டு அப்படின்னு இங்க சித்தாந்தம். அஸ்து குரு பரம்பராயே நமகம்.